புசாரையா வணக்கம். யோ யாரே புசாரி? முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டோம். மணிவாதியார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுறுசுறுப்பானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல? எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவ. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டத நாலு பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இந்த மூணு பேர் பாக்கி இருக்கு, முதல்ல கிளம்பு. சரி 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 வா. எதுவுமே உனக்கு லேட்டுதான். பாரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியகார பைத்தியகார அப்படின்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க ரெண்டு கேன பைவை வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்கிருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி, இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சு போச்சா? யாருக்கு எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா, நாங்க வெளியூர். நல்லா இருங்க. என்னைய ஆசீர்வாதம் பண்றேன். விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னையா அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு. வா ஐயா. வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு, லாரியில வந்ததுனால. யாரியா? பச்சதா அப்படி சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை. பெரியவங்க வந்திருக்கா? நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வணக்கம்ங்க. ரொம்ப அடக்கம் இல்ல? அவசரப்படாத. ஊருக்குள்ள ரெண்டு பேரும் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கான். ஒன்னொன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா. வாங்க வாங்க. யோ, மாப்பிளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்பர விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்பர திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்கத்திரியை போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்தம் மெண்டல் அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊர பக்கம் ஓடி போயிருவான். எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போட்டுச்சு? எங்க உங்களுக்காவது அறிவு வேணா, இலைய திருப்பி போடியாயோ. மாப்பிள, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டே மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிள பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டா. என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்கார நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சிட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். வந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தலமா இலைய திருப்பி போடுறாங்க. வா. அது இல்லடா, வாய சாத்து, வாய, நிக்க முடியும். உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீ நினைச்சுக்கிட்டு ஜாலையா உன்னே தான் பாத்துட்டு இருந்தேன். தெரியுமா? இதே வேற குடுக்க. போய் அவர் அன்பா கவனி. சரிப்பா, எப்படியா அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க இந்த சரி குடி தரிக்கிறதே நான் உனக்கு சொல்றேன். எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பே ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும் வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்ன அது? சோரா? அது இல்ல மாப்பிள்ள, கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டுறாங்களே, அது உண்மையா பையா மாப்பிள? அதாவதுங்க, நான் அங்கிருந்து வர்றப்ப இலைய குப்பரை போட்டுருந்தீங்க, நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது? ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். மூஞ்சிலியா ஊத்துனே? இல்ல. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா, எண்ணி பார்க்க வேணா. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்கயா, மாப்பிள தங்கையா பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையில நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா? பேச்சு முத்து, பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா. இன்னும் பைத்தியம் தெளியலையே. பைத்தியம் யாருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே.
புகைய உள்ளுக்கு எடுத்துக்கமா உள்ளுக்கு. அத்தா வேலைக்காரங்க எல்லாம் கூட்டு வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இனிமே எல்லாமே இந்த வீட்டுக்கு என் மருமக தான். வீட்டு காரியமா இருந்தாலும் சரி காட்டு காரியமா இருந்தாலும் சரி இவகிட்ட தான் சொல்லி ஆகணும். அப்புறம் அது இல்ல இதுல எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. எனக்கு என்ன மரியாதை உண்டோ அதெல்லாம் இவளுக்கும் கொடுத்துடணும். புரிஞ்சுதா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இங்க இங்க சொல்லிட்டு போங்க போயிட்டு வாங்க. இந்த தாய் இனிமே இது உன் குடும்பம், உன் பொறுப்பு, உன் கௌரவம். என்னப்பா என்னாச்சு? கண்ணு தோசை தோசை விழுந்துருச்சா? இல்லாதா, தெருவுல கிடக்கிற நாயை விட கேவலமா இருந்த என்ன? எனக்கு போய் இவ்வளவு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்குறீங்களே, இதுக்கு நான் என்னத்தனை கைப்பாடு செய்ய போறேன்? இந்த அத்தைக்காக எது வேணாலும் செய்வியா? சொல்லுங்க அத்தா. தப்பா நினைச்சுக்காதப்பா. நீ ஒதுங்குற தேதி என்னப்பா? அம்மாவாசைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் அத்தா. அம்மாவாசைக்கு இன்னும் 20 நாள் இருக்குல்ல, அந்த தேதியில நீ ஒதுங்கிராம வாந்தி எடுக்கணும். அதை நான் பார்க்கணும். என்னப்பா? ஏண்டி நீ ஒரு வெத்தலை போட்டுக்கியா? என்ன மாப்பிள சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, வெத்தலை போடுங்க. வெத்தலை போடுற பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? அடியே நீ ரொம்ப குடுத்து வச்சோடி. மாப்பிளைக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாருங்க சம்பந்தியம்மா, இந்த மாதிரி பெரிய இடத்துல உங்களை மாதிரி இடையில வாழ வந்தவங்க இருக்கிற சொத்து பூராவையும் அவங்க பேர்லயே வளைச்சு போட்டுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததை நாங்க பெருமையா நினைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க என்னமோ ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. அட, இது எங்கேயும் இருக்கிறதா? இருந்தாலும் நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு 25 போல காசி மாலை, ஒரு 50 போல ஒட்டியானம், நிலபுரத்துல ஒரு 10 ஏக்கர், இதெல்லாம் உங்க பொண்ணு பேர்ல இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை ஒரு மாதிரியா பாக்குறவன் மதிப்பா தானே பாப்பான். அப்படியே உங்க பொண்ணு பேர்ல ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவர்கிட்ட பேசி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்ற அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்டுறாதீங்கம்மா. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ணு கண்ணுக்கு அழகா தெரியற வரைக்கும் தான் காரியத்தை சாதிக்க முடியும். இல்ல கட்டில படுத்த சுகம்தான் மிச்சம்னு கட்டையில போக வேண்டியதான்.